யூதருடைய பஸ்கா பண்டிகைக்கான காலம் நெருங்கி வந்த போது இயேசு எருசலேமுக்கு போனார். ஆலய முற்றத்திலே ஆடு மாடுகளையும் புறாக்களையும் விற்கிறவர்களை அவர் கண்டார். இன்னும் சிலர் அங்கே உட்கார்ந்து மேசைகளிலே நாணய மாற்று வியாபாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதையும் கண்டார். எனவே அவர் ஒரு கயிற்றை சவுக்கை போல் முறுக்கி எடுத்துக்கொண்டு அவர்கள் எல்லோரையும் ஆலய பகுதியில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் துரத்தினார். நாணய மாற்றில் ஈடுபட்டிருந்தவர்களின் நாணயங்களை எல்லாம் அவர் கொட்டி சிதறி அவர்களுடைய மேசைகளை புரட்டி தள்ளினார். புறாக்களை விற்றுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, இவைகளை இங்கிருந்து அகற்றி விடுங்கள், என்னுடைய பிதாவின் வீட்டை சந்தையாக மாற்ற எப்படி துணிந்தீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீடர்களுக்கு, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை சுட்டெரித்தது என்று எழுதப்பட்டிருப்பது ஞாபகத்திற்கு வந்தது. பின்பு யூதர்கள் அவரிடம், இவைகளை எல்லாம் நீர் செய்கிறீரே, இதை எந்த அதிகாரத்தோடு செய்கிறீர் என்று நாங்கள் அறிவதற்கு நீர் எங்களுக்கு என்ன அற்புத அடையாளத்தை செய்து காட்டுவீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பதிலாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் அதை திரும்பவும் 3 நாளில் எழுப்புவேன் என்றார். அதற்கு யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருடங்கள் எடுத்தன, நீர் இதை 3 நாட்களில் எழுப்புவீரோ என்றார்கள். ஆனால் அவர் குறிப்பிட்டு சொன்னதோ தமது உடலாகிய ஆலயத்தையே. அவர் இப்படி சொல்லியது அவர் மரித்தவர்களில் இருந்து உயிரோடு எழுந்தபின் சீடர்களுடைய ஞாபகத்திற்கு வந்தது. அவர்கள் வேத வசனத்தையும் இயேசு பேசிய வார்த்தைகளையும் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையின் போது அவர் எருசலேமில் இருக்கையில் அநேக மக்கள் அவரால் செய்யப்பட்ட அற்புத அடையாளங்களைக் கண்டு அவருடைய பெயரிலே நம்பிக்கை வைத்தார்கள். ஆனால் இயேசுவோ எல்லா மனிதரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களுக்கு இணங்கவில்லை. மனிதனை குறித்து அவருக்கு யாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கவில்லை, ஏனெனில் அவர் மனிதனின் உள்ளத்தை அறிந்திருந்தார்.